வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் பார்க்க போகிற தாவரம், நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய தாவரம். ஆனால் குழந்தைங்களுக்கு இதை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்குமானா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம கேரட், பீட்ரூட், பீன்ஸ் வாங்குகிற மம்மிகளாக தான் இருக்கிறோமே தவிர, நாட்டு காய்கறிகள் என்ன சொல்லி நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்திய காய்கறிகளை வாங்குவதே குறைத்து விட்டோம். அதனால் அதை பயிர் செய்வது கூட குறைந்து கொண்டே போகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் என்கிற ஒரு காயை பற்றி. லூஃபா அக்குட்டாங்குலா என்ன தாவரவியல் பெயர் கொண்டது. ஆங்கிலத்தில் ரிப்டு கார்டு சொல்லுவாங்க. இந்த ரிப்டு கார்டுங்கிறது இந்தியில் கழிதோரை என்னும், சான்ஸ்கிரிட்டில் தாரா கோஷதக்கி என்னும் சொல்கிறாங்க. இந்த பீர்க்கங்காய் வளரும் இடங்கள்னால் வெப்பமண்டலத்தில் வளரக்கூடியது, அதனால் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வளருது. பயிரிடப்படக்கூடிய ஒரு தாவரம், உணவுக்காக பயிரிடப்படக்கூடிய ஒரு தாவரமாக இது இருக்கிறது. இந்த பீர்க்கங்காயோட முழு தாவரமும் கனிகள், விதைகள், இலைகள், வேர் எல்லாமே மருத்துவ பயன் கொண்டது. முழு தாவரத்தின் மருத்துவ பயன்னு பார்த்தோம்னா, கசப்பான நன்மருந்து மூத்திரக்கடுப்பை நீக்கக்கூடியது, மிதமான பேதி மருந்து மூச்சுத்திணறல் நோய்களுக்கு நல்ல மருந்து, மண்ணீரல் பெரிதானதை குணப்படுத்தும். மலை ஜாதியினர் இந்த மருந்தை வலிப்பு நோய், மூச்சுப்பிடிப்பு, புண்கள், சிரங்குகள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்துவர். கனிகள் கசப்பான நன்மருந்து, பேதி மருந்து நோயை ஆற்றும், வாந்தி மருந்து, தசை இந்த பீர்க்கங்காயோட விதைகள் பேதியை தடுக்கும், வாந்தி மருந்து, கபம் வெளியேற்றும், பேதி மருந்து, எண்ணெய் தோல் நோய்களுக்கு தடவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. இலைகள் பொடிக்கப்பட்டு இரத்த கட்டிகளின் மீது தடவப்படும், கண் வலிக்கு இலைகளின் சாறு பயன்படும். கஷாயம் மாதவிடாய் சிறுநீர் கோளாறுகளுக்கு பயன்படும். வேர் நீர்க்கோர்வைக்கும் மிதமான பேதி மருந்தாகவும் பயன்படும். அதனால் இந்த பீர்க்கங்காய் உணவில் சேர்க்கும்போது, குறிப்பாக உடலின் உள்ளுறுப்பான முக்கிய உறுப்பான மண்ணீரல் பலப்படும், அதோடய வீக்கங்கள் குறையும் என்கிறத புரிந்து கொண்டு, அடுத்த முறை நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கும்போது, அதை சமைக்கும் போது, அதை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும்போது, இதோட மருத்துவ குணத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.